மதுரை மேலூர் முகமதியாபுரத்தைச் சேர்ந்த அப்சர் ஹுசேன் மனைவி ஆஷிஸ்தா பானு பிரசவத்துக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்ந்தார். அதிகாலை 4:30 மணிக்கு சிசேரியன் மூலம் ஆஷிஸ்தா பானுக்கு பெண் குழந்தை பிறந்தது. கருக்குழாயில் நீர் கோர்த்து இருந்ததால் தம்பதியின் சம்மதம் இல்லாமல் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்தனர். இது தெரிய வந்ததால் உறவினர்கள் கொந்தளித்தனர். சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டீனிடம் புகார் அளித்தனர். சிசேரியெல்லாம் முடிச்சுட்டு குழந்தை வந்து உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கேட்டுட்டு 8:30 வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. 8:30 பிறகு அங்கே வார்டில் இருக்கிற ஒரு பெண்ணை போய் நேராக போய் பேசண்ட்டே போய் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இதோட அந்த பெண் வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏற்கனவே சிசேரிகளை குழந்தை பிறந்திருக்கு, அவங்க குடும்ப கட்டுப்பாடு வேறு பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் சொன்னாலும் கூடுதலாக சொன்னோன்னு அந்த பிள்ளை அதிர்ச்சி ஆயிடுது. நாங்கள் யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தார்கள் வந்து தகவல் சொன்னோன்னே நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள் வந்து கேட்டு பார்க்குற முறையாக இது வரைக்குமே தகவல் சொல்லலை. இப்போ டீனை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டாக்டர் மேலே தகவல் தெரிவிக்காமல் இது இது குடும்ப கட்டுப்பாடு பண்ண நடவடிக்கை எடுக்க சொல்லி விசாரணை நடத்தி ஒரு நாளில் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. உயிருக்கு ஆபத்து இருந்ததால் டாக்டர்கள் ஆலோசித்து முடிவெடுத்ததாக டீன் ரத்னவேல் விளக்கம் அளித்தார். நாம் வழக்கமாக எல்லா 2வது சிசேரியன் பண்ணுறவர்களுக்கும் சொல்லுகின்ற அட்வைஸ், 3வது சிசேரியன் ஆபத்து என்பதால் 2வது சிசேரியனோடு சேர்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொள்ளுங்கள் என்று அது அனைவருக்கும் நாம் சொல்லுகின்ற அட்வைஸ், இவருக்கு மட்டுமல்ல. ஆனால் இவருக்கு என்ன ஒரு புதிய பிரச்சனை, டேபிள் ஆப்ரேஷன் பண்ணிய போது தெரிந்த பிரச்சனை என்ன என்றால், ஹைட்ரோசால்கின்ஸ் என்று சொல்லக்கூடிய கருக்குழாய்கள், அதாவது கர்ப்பப்பையையும் ஓவரியும் சேர்க்கக்கூடிய அந்த கருக்குழாயில் நீர் கோர்த்து வீங்கி இருந்தது தெரிய வந்தது. இது ஆபரேஷன் பண்ணும்போது மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். ஆதலால் அந்த மகப்பேறு மருத்துவர் அதே தாயின் வருங்காலத்தில் தாய்க்கு செப்சிஸ் போன்ற மோசமான வியாதிகள் ஏற்பட்டு அது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த டியூபெக்டமி என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரேஷனை சேர்த்தே செய்திருக்கிறார். இது தமிழில் சொல்லப்போனால் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு நிகரான ஆபரேஷன். அவர்களால் இனிமேல் கருத்தறுக்க முடியாது, ஆனால் அவர்களுக்கு ஆபத்து இருக்கார். இதை வந்து நாம் முதலிலே எதிர்பார்க்கக்கூடிய நோய் இல்லை. இந்த ஹைட்ரோசால்பிங்ஸ் ஆபரேஷன் போது தெரிய வந்ததால் தாயின் உடல் நலத்தை கருதி இது செய்யப்பட்டுள்ளது. இதில் எந்த தவறும் இருக்க இல்லை.